ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஒயிட் ஆடி. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்ட் சிக்ஸில் இருக்கிறோம். அதாவது நம்ம இப்போ சிக்ஸ் லெசனில் இருக்கிறோம். கேசியஸ் ஸ்டேட்டு இதில் வந்து இந்த 8 கொஸ்டின் தான். ஆனால் இந்த 8 கொஸ்டினுமே இந்த டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் நான் வந்து முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை, நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லா தான் பார்க்க போகிறோம். லாவில் வந்து நம்மளுக்கு ஒரு 4 லா பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு நம்ம ஐடியல் கேஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் ஒரு வீடியோ முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு லாவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சார்லஸ் நோ பாயில்ஸ் லா பார்ப்போம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து அதான் ஃபஸ்ட்டு வரும். பாயில்ஸ் லா, பாயில்ஸ் லா என்னென்னா, வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/ ப்ரெஷர்னு சொல்லலாம். இல்லை வால்யூம் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர்னு சொல்லலாம். இந்த இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கும் ஒரே சிம்பிள் தான். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருந்தால் அடுத்து வரப்பட வேர்டுக்கு 1 போட்டுக்கணும், அதாவது பை 1. இப்போ வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர்னா வி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பின்னு வரும். இதே வால்யூம் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர்னா வி, அதை அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சிம்பிளை போட்டு 1/P போடணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இவ்வளோதான் பாயில்ஸ் லானா, இவ்வளோதான் சார்லஸ் லானா. வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். கெய்-லுசாக்ஸ்லா வந்து ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அதே மாதிரி அவகேடோ லா வந்து வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். இவ்வளோதான். ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். இந்த லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக ஒன்று சொல்கிறேன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னா, PV ஈக்குவல் டு NRT, இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இதில் வந்து PV சீக்குவல் டு NT மட்டும்தான் இந்த லாவிலேருந்து வரும். அந்த ஆறுங்கிறது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷன் நம்ம எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட். அதனால் அங்கே ஈக்குவல் டு சிம்பிள் வரும். ஆர்னு சொல்ல போகிறது ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம லா பார்ஷியல் ப்ரெஷருக்குள்ளே போகலாம். ஸோ நான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் அ மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸஸ் இஸ் த சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ் ப்ரெசன்ட் இன் த மிக்சர் where the partial pressure of a component gas is the pressure that it would exert if it were present alone in the same volume and temperature. This is known as Dalton's law of partial pressure. உங்களுக்கு இந்த தெரிய வேண்டியது என்னன்னா, the total pressure of mixture of non-reacting gases, react ஆகாத gases-ல இருக்கிற pressure, sum of the partial pressure of the gases present in the mixture. அது வந்து sum of the partial pressure of the கேஸஸ், அந்த கேஸஸ் வந்து அந்த மிக்சரில் எவ்வளோ இருக்கோ அதோட சம்முன்னு இவங்க சொல்கிறாங்க. சம்முனா அடிஷன். ஸோ இவ்வளோ தாங்க லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். இது வந்து உங்களுக்கு படித்தாலே புரியும், நான் அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு தேவையில்லை. நான் வந்து இதோட ஃபார்முலா சொல்கிறேன், அதாவது அந்த ஈக்குவேஷன். பி டோட்டல் சிக்கல் டு P1 + P2 + P3. பி டோட்டல் நீங்கள் சொல்ல போகிறது வந்து நான் ரியாக்டிங் கேஸஸ் சொல்கிறாங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸஸ் தான் இந்த பி டோட்டல். இந்த P1, P2, P3 தான் இந்த சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ் ப்ரெஷர் இந்த மிக்சர். அந்த மிக்சரில் இருக்கிற கேஸஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் டால்டன் லா. இதை வந்து சிம்பிளாக நான் ஈக்குவேஷன் சொல்கிறேன், அதை வச்சு நீங்களே மேக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் பி ட்ரை கேஸ் கலெக்டட் ஈக்குவல் டு பி டோட்டல் மைனஸ் பி வாட்டர் வேப்பர். இதோட டெஃபினேஷன் நான் சொல்கிறேன். இப்போ இன் எ ரியாக்ஷன் இன்வால்விங் த கலெக்ஷன் ஆஃப் கேஸ் பை டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த ப்ரெஷர் ஆஃப் ட்ரை வேப்பர் கலெக்டட் கேன் பி கேல்குலேட்டட் யூசிங் டால்டன்ஸ் லா. அடுத்து பி வேப்பர் வாட்டர் வேப்பர் இஸ் ஜென்ரல் ரெஃபர்ட் அஸ் அக்வஸ் டென்ஷன் அண்ட் இட் இஸ் வேல்யூஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ஏர் அட் வேரியஸ் டெம்பரேச்சர். அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். The rate of diffusion or effusion is inversely proportional to the square root of molar mass. இவ்வளோ வந்தாங்க. இப்போ வந்து மேத்தமெட்டிக்கலி போட்டால் நம்ம ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√molar mass. அவ்வளோந்தான். நெக்ஸ்ட் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர். இந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர்னு எதை சொல்லுவாங்கன்னா இசட்டு, நான் அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். த டிவியேஷன் ஆஃப் ரியல் கேஸஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் பிவி டு என்ஆர்டி. This is termed as compressibility factor. இதோட ஃபார்முலா எப்படி வரணும்? Z = PV/NRT. இதான் அதோட ஃபார்முலா. சேம் லைக் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் மாதிரி தான் வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஐடியல் அண்ட் ரியல் கேஸ். ஒரு கம்பேரிட்டிவ் கொஷின் தான் இது. வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸை கேட்க சான்ஸ் இல்லை. நான் வந்து பேசிக்காக உங்களுக்கு எது தெரியணுமோ அதை மட்டும் சொல்கிறேன்.
ஒரு கேஸ் லாவை ஒபே பண்ணிச்சுனா அது பேர் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவிசி ஈக்குவல் டு என்ஆர்டி. அது வந்து எந்த கண்டிஷனில் இருக்குன்னா அட் ஆல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் கால்ட் ஐடியல் கேஸஸ். ஒரு தடவை நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் வேணால் புரிஞ்சுக்கோங்க. தோஸ் கேஸஸ் ஒபேஸ் த கேஸ் லாஸ் அண்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். கேஸ் லாவையும் ஒபே பண்ணி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனும் ஒபே பண்ணிச்சுன்னா அதுவும் எப்படின்னா அட் ஆல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ஸ் ஆர் கால்ட் ஐடியல் கேஸஸ். ஐடியல் கேஸஸ்னால் இதுதான். இப்போ ரியல் கேஸஸ்னால் ரியல் கேஸஸ் ஆர் நான் ஐடியல் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. A gas that obey the gas laws only at high temperature and low pressure. Pressure கம்மியாக இருக்கும்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது அது ஒபே பண்ணிச்சுன்னா அது பேர் நான் ஐடியல் கேஸஸ் ஆர் ரியல் கேஸஸ். இவ்வளோ தாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். இது ஒரு கம்பேரிட்டிவ் க்வெஸ்சன் மாதிரி தான். ஸோ நான் இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி படித்து காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வென் டூ நான் ரியாக்டிவ் கேஸஸ் ஆர் அலோட் டு மிக்ஸ். நான் ரியாக்டிவ் கேஸஸ்னால் ரியாக்ட் ஆகாத கேஸஸ் வந்து மிக்ஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. டு கேஸ் மாலிக்யூல்ஸ் மைக்ரேட் ஃப்ரம் ரீஜியன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு ரீஜியன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன். அது வந்து இடம் அந்த மாலி கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து இடம் மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் போவோம், நெக்ஸ்ட் லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு போவோம். அதே மாதிரி திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேஸ் விச் இன்வால்வ்ஸ் த மூமெண்ட் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ் த்ரூ அனதர் கேஸ் இஸ் கால்ட் அஸ் டிஃப்யூஷன். இந்த மாதிரி இந்த மூமெண்ட் அலோவ் பண்ணுற கேஸ், அதாவது this property of gas which involves the movement of the gas molecules, இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை அந்த கேஸ் மூமெண்ட் செஞ்சதுன்னா அதுதான் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ எஃப்யூஷன்னா என்னென்னா, எஃப்யூஷன் இஸ் அனதர் ப்ராசஸ் இன் விச் எ கேஸ் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் கண்டெய்னர் த்ரோ அ வெரி ஸ்மால் ஹோல். ஒரு ஸ்மால் ஹோல் வழியாக அந்த கேஸ் வெளியே போச்சுன்னா அது பேர் தான் எஃப்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். என்னடா வான்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் நடத்தலையான்னு கேட்டால், ஆல்ரெடி அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் அதை நடத்த ஆரம்பித்தா இட் வில் மேக் மீ டு மோர் தென் 20 மினிட்ஸ். அதாவது நியர்லி இந்த வீடியோ 20 மினிட்ஸ் எடுத்துக்கு போய்டும். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சிருக்கேன். நான் இந்த வந்து வான்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கேன், அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எழுதியிருக்கேன். நான் வந்து அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். அதை ரொம்ப தெளிவாகவே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் கிவ் அ ஷேர்னா தான் உங்களுக்கு ஒயிட் ஹார்ட். சைனிங் ஆஃப். குட் பை.